இன்னும் பேர் வைக்கலண்ணா, ஸ்கிரிப்ட் மட்டும் தான் ஃபைனல் பண்ணியிருக்கிறோம். சீக்கிரம் பேர் வச்சுட்டு ஹீரோக்குள்ள எல்லாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம், டாஸ்க் போயிட்டுருக்கு. சீக்கிரம் வந்து முறைப்படி இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் போகலான்னு பிளான். ஃபஸ்ட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இதை வச்சு சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணோம்னா எல்லாமே இருக்குது. சரி, இன்றைக்கி ரிவீல் பண்ண வேணான்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறோண்ணா. தேங்க்யூ. சார், நீங்கள் படம் பண்ணாத காரணம் என்ன? ஒரு அஞ்சு பேர் படம் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து? நான் இன்னொரு கம்பெனிக்கு சைன் பண்ணுறதுண்ணா, மூணு கம்பெனிக்கு சைன் பண்ணுறது. அவங்களுக்கெல்லாம் அங்கே படம்லாம் பண்ணி முடிச்சு வந்ததுக்கப்புறம் தான் என் கூட சேர்ந்து பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆல்ரெடி வெயிட் பண்ணிருக்காங்க, சீக்கிரம் சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. நான் இன்னும் பண்ணாமல் இருக்கேன். இல்லை, முதலில் எந்த இயக்குனரோட படம் வருதுன்னு கேட்குறாரு. ஓகே, நான் வந்து ஆக்சுவலி ஃப்ராங்க்லினோட கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ வந்து ரைட்டர் ஃப்ராங்க்லின் படத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருப்பேன் இப்போ. சார், தொடர் ஃப்ராங்க்லின், சாரி ஃப்ராங்க்லின் அண்ட் லெனின் பாரதி, அவங்க ரெண்டு பேரோட படமும் வந்து சேனல் ரெடிஸாக ஸ்டார்ட் பண்ணுறோம். சார் வணக்கம். தொடர்ச்சியாக ஒரு சமூகம் சார்ந்த, ஒரு சமூக ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ளிட்ட சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை வச்சு தான் அடிப்படையில் இந்த படங்கள், உங்களோட படங்கள் வந்து நீ இயக்குனராக இருக்கட்டும் தயாரிப்பாக இருக்கட்டும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. இந்நிலையில் இந்த திரைப்படங்களை பொது சமூகம் வந்து இந்த ஏற்கனவே பழைய படங்களை வெற்றி நோக்கி நகர்கிற வாசி தான் இத்தகைய படங்கள் வந்து தொடர்ச்சியாக உங்களால் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், பொது சமூகம் அக்செப்ட் பண்ணாமல் நம்மளால் எடுக்க முடியாது. டெஃபினட்டாக வந்து இங்கே பெரிய ஆதரவு இருக்குது. ஏன்னா பரியரும் பெருமாளில் கொடுத்த ஆதரவு முன்ன நான் சொல்லியிருக்கேன். அதுதான், ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரெஸ் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணது இருக்குல்ல, அது எனக்கு பெரிய மூவிங்காக இருந்தது. அந்த சப்போர்ட் தான் நம்மளால் படம் பண்ண முடியும், மக்களை வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த நம்பிக்கையில் தான் நம்ம தொடர்ந்து படம் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா குண்டோடைய ஆதரவும் அதன் தொடர்ந்து கிடைக்கிறப்போ வந்து நம்ம ஏன் வந்து தொடர்ந்து படம் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஆக்சுவலி சார், காலாவும் கபாலியும் ரஜினிகாந்த்னு ஒரு பெரிய ஸ்டார் வந்ததுனால அந்த ரீச் வந்து எங்கேயோ போனது. ஒரு பெரிய ஸ்டாருங்க வந்து அதுக்கு தெரியாது. இந்த அஞ்சு படத்தில் வந்து ஒரு விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, விஜய் சேதுபதிலாம் வருவாங்களா? நீங்கள் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுக்கீங்களா? அந்த மாதிரி ஆட்களை உருவாக்கலாம்னு ட்ரை பண்ணுறோம். அது இல்லாமல் ஏன்னா சரி நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறோங்க. சரிண்ணா. சார், ரஞ்சித் சார் சொல்லுங்கண்ணா. எனக்கு வந்து நீங்கள் நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் டைரக்ட் பண்ணுற படங்களை விட உங்களோட ப்ரொடியூஸ் பண்ணுற படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த அஞ்சு படங்களும் பிடிக்குமா? அதை எல்லா இனமும் பார்க்குற மாதிரி இருக்கும், மனசு புண்படுத்தாமல். யார் மனசுனா? மற்ற பெருவாரேன்னு இப்போ சொன்னீங்கல்ல. யார் பெருவாரே? பொது பொது ஜனம் அப்படின்னு சொன்னீங்களா? பொது இருந்தால் யாருக்குண்ணா மனசு புண்படும்? யாராவது இல்லை இல்லை, நீங்கள் வந்து இப்போ இந்த ரெண்டு படமும் குண்டியும் குண்டும் அதுக்கு முன்னாடி பரியரும் பெருமாளும் பார்க்குறப்ப, அதாவது நீங்கள் ஒடுக்கப்பட்ட இனத்துக்காக கபாலிலையும் காலாவிலையும் நீங்கள் கொடுத்த அளவுக்கு இந்த ரெண்டு படம். அது இல்லைண்ணா, படன்றது எல்லா மக்களுக்கும் சேர்த்து தானே தரோம். இவங்க மட்டும் தான் பார்க்கணும்னா படம் எடுக்கலண்ணா. அது மேலே புரிஞ்சுக்கோங்கண்ணா. இல்லை இல்லை, அது யார் மனசு புண்படுறதுலாம் கிடையாது. இங்கே என்னென்ன ஒரு முரண் இருக்குது, அந்த முரணை பற்றி கேள்வி வைக்கிறோம். கேள்வியே எழுப்பக்கூடாதுன்னா அப்புறம் இன்றைக்கி வந்து போராட்டம் பண்ணுற பசங்கள்லாம் நீங்கள் வந்து தப்பானவங்கன்னு சொல்கிறீங்களா? நான் நீங்கள் இல்லை, எனக்கும் ரெண்டு படங்கள் அந்த முரண் தெரிஞ்சதுனால தான் அந்த ரெண்டு படங்களோட இந்த ரெண்டு படத்தை கொண்டாடுறோம். அப்போ முரண் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும்னா எந்த விதத்தில் எந்த மாதிரியான முரண்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்களா நல்லாயிருக்கும். தேங்க்யூண்ணா. இந்த அஞ்சு படங்களும் எப்படி இருக்குது சார், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் பிரச்சனை இருக்கவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தர மாதிரி புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தருவீங்களா? ஆமாண்ணா, திரைப்படம் என்பது வந்து அவர் அரசியல் நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன். டெஃபினட்டா பிரதிபலிக்கணும். தற்போதைய அரசியலை பத்தி கேட்கிறேன் சார். இல்லண்ணா, தற்போதைய அரசியல், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கு இப்போதைய அரசியல், அதெல்லாம் அதாவது இப்போ ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக நம்மளால் படம் எடுக்க முடியாதுண்ணா. இப்போ நடக்குதுன்னா உடனே அந்த பிரச்சனை பற்றி எடுக்க முடியாது. கிரியேட்டிவாக கிரியேட்டிவ் பீப்புள் வந்து அவங்க யோசிக்கிற அந்த அடிப்படையில் தான் நம்ம பண்ண முடியும். ஆனால் சோசியலுக்கு அக்செப்ட் பண்ணப்பட்ட இங்கே வந்து சமூக தளத்தில் இருக்கிற பிரச்சனைகளை உள்வாங்கிய திரைப்படங்கள் டெஃபினட்டாக எடுக்கணும். புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தர மாதிரி புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தருவீங்களா நடிக்கிறதுக்கு? ஆமாண்ணா, அதுதான் கொடுத்துட்டு வருவோம்னு நினைக்கிறேன் நான். வணக்கம். ஒரு பக்கம் கருத்தியல் ரீதியான திரைப்படங்கள், இன்னொரு பக்கம் அதே திரைப்படங்களை வியாபார ரீதியாக வச்சு இது எண்பத்தி ஒன்பது சதவீதம் பேலன்ஸ் பண்ணுறீங்க? இல்லைண்ணா,
இல்லை அது ரொம்ப சிக்கலானது தான். ஏன்னா முன்னாடி வந்து மாடல் இல்லை. இப்போ என்னென்னா கருத்தியல் ரீதியான திரைப்படங்களை எடுக்கிறப்போ வந்து படம் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்ற ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் வந்து இன்றைக்கி சமீபத்தில் வந்து நிறைய திரைப்படங்கள், இப்போ நான் எடுக்கிற திரைப்படங்கள் மட்டும் இல்லை, இப்போ பல்வேறு ப்ரொடக்ஷன்லேருந்து நிறைய வந்திருக்கு. குறிப்பாக வந்து இப்போ ஜோக்கர் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக நான் வந்து பார்க்குறேன். சமூக கருத்தில் உள்ளடக்கிய அப்புறம் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் சக்ஸஸ் பண்ண படமாக ஜோக்கர் நான் பார்க்குறேன். இப்போ பரியரும் பெருமாள் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் அசுரன் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, அப்புறம் வந்து கைதியும் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. ஒரு வித்தியாசமான கதைக்களங்கள், அதே நேரத்தில் வந்து ஒரு ஸ்டீரியோடைப்பிக்காக சொல்லப்படுற கதைகளிலிருந்து விலகி சொல்லப்படுற கதைகள் இன்னைக்கு வந்து சமூகம், அதாவது பொது சமூகம், அதாவது என்னன்னா மெயின் ஸ்ட்ரீமில் அக்செப்ட் பண்ணப்பட்ட திரைப்படங்களாக இருக்குது, அது பெரிய வெற்றியும் பெறுது அப்படின்ற நம்பிக்கை தான் இந்த மாதிரியான தொடர்ந்து படங்கள் எடுக்கிறதுக்கான உற்சாகத்தை தருதா நான் பார்க்குறேன். ரஞ்சித் ஆர் அதிதி, யூ கேன் டேக் திஸ் க்வெஸ்சன். வாட் வுட் இஸ் த பட்ஜெட் ஆஃப் த மூவி? These five movies are going to cost you a bomb. What is the budget? And what's your funding likely to be? Are you getting international funders to fund these films or not? Sir, I'll respond to the part about the budget and the logistics, and then we have our partners here, Golden Ratio. They are the ones who are supporting the film. And they'll talk a little bit more about that aspect. We're in the process of now getting into pre-production. On each of our films. Obviously, we have an understanding of what the script is, what are the general requirements for the film, etc. Our idea is that there is a model of films such as Pariyarum Perumal, and I'm going to say Gundu because I can't pronounce it correctly. But we believe that that's a model, and it's a model that does work, and you can see that content-driven cinema is doing well and is turning those wheels now. So without having a specific answer for you on the exact budget, but that is generally the model around which we're working. Of course, if a film presents us the opportunity to be able to expand those budgets and work with cast, we are also going to do that. Are they low budget movies or no, they have, are they having stars? Each film has its own requirements and it depends from film to film. A film that that can have a star cast will certainly have a star cast for sure. We are also in this to be able to create those opportunities for ourselves, and we would love to work, and in fact that is the plan. Oh. Well, like Aditi said, we are at the stage where we are in defined the budget and the casting of each of the films, so we don't have that frozen yet. We are a Singapore-based company, so answering to your question, yes, it is international funding. As far as stars is concerned, the real victory for us will be if we can get stars from our film. Rajit sir? ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் இருந்தாலே பரப்பல பிரச்சனைகள் எல்லாமே வருது. மூணு தயாரிப்பாளர் இருக்கும்போது இயக்குநர்களுக்கு அதை சரி செய்வதற்கு என்ன பண்ணிருக்கீங்க? யார் கொஸ்டின் அதுதான் நான் இருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் யாருமே டேரக்டர் கிட்ட பேச மாட்டாங்க. கேட்டி சைட்ல அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், அதனால பிரச்சனை வராது. ரஞ்சித் சார், சமூக கருத்துக்களை மையம் வச்சுதான் படம் எடுக்க போறேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமூக கருத்துக்களை அப்பட்டமா நம்ம சொன்னதுனாலேயும் சென்சார்ல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே சுப்பன் சாரோட குற்றப்பத்திரிக்கையாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் இன்னமும் சென்சார் அங்க முடியாமல் கஷ்டப்படுற ஜிப்சி படமாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் எந்த மாதிரி வரும்போது சென்சார்லேருந்து எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும்னு ஏதாவது முன்னாடியே திட்டமிடல் இருக்கா சார்? ஆமாண்ணா, நிறைய இருக்குது. ஏன்னா மெட்ராஸில் 58 கட்டு வாங்கினேன் நான். 58 கட்டு வாங்கி அந்த கட்டு அந்த கட்டெல்லாம் தெரியாமல் தான் அந்த படம் வந்து திரும்ப ரீஒர்க் பண்ணி வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். அதே மாதிரி குண்டுலையும் வந்து நிறைய கட்டு வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி இப்போ பரியரும் பெருமாளும் நிறைய கட்டு வாங்கியிருக்கோம். அதனால் வந்து இருக்கும் சென்சாரோட பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை மீறி நம்ம எப்படி சொல்ல முடியுன்ற வேலை தான் போயிட்டுருக்கு. குறிப்பாக நீங்கள் ஜிப்சி பற்றி சொன்னீங்க, அந்த விஷயம் கேட்டு எங்களுக்கும் ரொம்ப கவலையாக இருந்தது. குண்டு ஸ்க்ரீனிங் அப்போ ஜிப்சிக்காக நாங்கள் அந்த ஆக்சுவலி அவங்கக்கிட்ட நாங்கள் பேசணும், நீங்கள் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயமா நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணோம். ஒரு பெரிய டிஸ்கஷன் போச்சு. அந்த ஃபைட் இருக்கணும், கிரியேட்டருக்கு அந்த பிரச்சனை இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான சூழல் தான் எனக்கு இங்கே இந்தியா முழுக்க இருக்குது, இங்கே மட்டும் இல்லை. அதே மாதிரி சார், சாதியம், பொது உடைமை, நில உடைமை, இதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பக்கமில் ஏன் நம்ம என்ன திரும்ப மாட்டோம்? நிச்சயமான மக்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் கவனம் செலுத்துகிற மாதிரியான படங்கள் இந்த அஞ்சில் இருக்குது. நீங்கள் அதை பார்க்கலாம் விரைவில்.
This is a question to Ms. Aditi. Ma'am, I'm right here. Right here. Okay. Congratulations on the move, and it looks very promising. But what Tamil films have been lacking so far is that, you know, they've not been able to reach out to a wider audience base. Content-wise, we've had exceptionally good films being made here, but then, you know, we've not been able to reach out to a pan-India audience. Now, with you stepping in, do you have plans of, you know, taking it to other parts of the country? Will it reach, will it be remade in other languages, simultaneously made into other languages, recycling? So, I think that the opportunities today have become, you know, maybe 5 or 10 times of what they were a few years ago. I think technology has made that possible. Are we necessarily thinking of it just in terms of that expansion being in the form of remakes? You know, wherever the opportunities arise, yes, definitely. But even more than that, I think what happens is that when you have a partner like Golden Ratio that has not just a pan-India stamp, but also a global stamp, it actually opens up those networks. There are so many opportunities for not just Tamil films, but Indian films to really tap into those networks. I think we became aware of some of those networks with Fakir. With the work that Golden Ratio is doing in North America now, those networks open up for these films even more. And I think that the real endeavor for us is to be able to take what is really special here in these films with these directors and to be able to add a strategic global pan-India strength to that. Just one more question to you. What is the duration, what is the time schedule that you have for the 5 films that you plan to produce? So we're looking to, anywhere between 24 to 36 months is we'll have all 5 done. Our camera sambil to kutro na. நான் நம்ம கம்பெனியில் எல்லாருமே என்ன கேட்குறாங்களோ அதுதான் கொடுத்துருக்குறோம், யாருக்குமே குறைய வச்சுருக்கணும். ஆமாம், அதனால தான் அவன் தான் சொன்னேன், கேளுங்க சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணாதரா, அட்வான்ஸ் சொல்லிட்டு வாங்கிக்கிறேன், சம்பளம் அப்புறம் வாங்கிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. ரஞ்சித் சார், ரஞ்சித் சார் இங்கே. ஹை, ஓகேண்ணா. இது இப்போ வெப் பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் வெப் சீரீஸ், வெப் ஷோஸ் இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு டேரக்டருக்கு அது வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஐடியா இருக்கா? ஆமாம், நான் கிரியேட்டிவ் சைடு எவ்வளோ இடம் இருக்குதோ எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். நம்ம ஒரு இடம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். எல்லா இதெல்லாம் வந்து வரக்க வேண்டியதுதான். சென்சாரோட ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை வெப் ஷோவில். ஸோ நான் டெஃபினட்டாண்ணா வெயிட் பண்ணுவேண்ணா. ஓகே, வெப் ஷோவில் வெயிட் பண்ணுவேன். அஞ்சு டைரக்டரோட கதையும் எந்தெந்த ஜேனரில் சார் இருக்கும்? ஒரு கொஸ்டின் தாடா. டிஃபரண்ட் ஜேனர்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. உங்களுடைய கேள்விகள் உங்களையும் ரொம்ப நான் மகிழ்ச்சி கொடுத்துருக்கு. அதே மாதிரி என்னுடைய பதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துட்ருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, சேர்ந்து ஓப்பனும் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து நீளத்துக்கும் உங்க இருக்கிற நண்பர்களுக்கும் தாங்க. நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ. குரூப் போட்டோ மட்டும் நான் என்ன செய்யும்?